கோவை அரசு மருத்துவமனையில் இரண்டு வயது பெண் குழந்தைக்கு எச்ஐவி தொற்றுள்ள ரத்தம் ஏற்றப்பட்டிருப்பதாக புகார் எழுந்துள்ளது கடந்த டிசம்பர் மாதம் சிவகாசி அருகே அரசு மருத்துவமனையில் கர்ப்பிணிக்கு எச்ஐவி தொற்றுள்ள ரத்தம் ஏற்றப்பட்டது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் அந்த கர்ப்பிணிக்கு பிறந்த பெண் குழந்தைக்கு எச்ஐவி தொற்று பரவாமல் இருக்க தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் கோவையிலும் இதே போன்றதொரு சம்பவம் நடந்துள்ளது ஆனால் இங்கு கர்ப்பிணியின் இடத்தில் இருப்பது இரண்டு வயது குழந்தை திருச்சியைச் சேர்ந்த கூலி தொழிலாளியின் இரட்டை பெண் குழந்தைகளில் ஒரு குழந்தைக்கு இருதய நோய் பாதிப்பு ஏற்பட்டதால் கடந்த ஆண்டு ஜூலை மாதம் கோவை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டது அப்போது குழந்தைக்கு ரத்தம் ஏற்றப்பட்டுள்ளது இதையடுத்து கடந்த எட்டாம் தேதி குழந்தையின் உடல்நிலை பாதிக்கப்பட்டதால் மீண்டும் கோவை அரசு மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர் அப்போது குழந்தைக்கு எச்ஐவி பாதிப்பு இருப்பது தெரியவந்துள்ளது இதையடுத்து குழந்தையின் பெற்றோரையும் இரட்டையராக பிறந்த மற்றொரு குழந்தையையும் பரிசோதித்ததில் மூவருக்கும் எச்ஐவி பாதிப்பு இல்லை என்பது உறுதிப்படுத்தப்பட்டது இது தொடர்பாக கோவை அரசு மருத்துவமனை டீனிடம் குழந்தையின் பெற்றோர் புகார் தெரிவிக்க இந்த குற்றச்சாட்டை டீன் அசோகன் முற்றிலும் மறுத்துள்ளார் குழந்தைக்கு ஏற்றப்பட்ட ரத்த மாதிரிகளில் எச்ஐவி தொற்று இல்லை என்று உறுதி செய்துள்ளதாக கூறினார் ஏழாவது மாதத்துக்கு அப்புறமும் எங்கே போயிருக்காங்கன்னு தெரியாது அதுக்கு முன்னாடி எங்கே போயிருக்காங்க இப்போ இன்றைக்கி ஒரு பிளட்டு ஒரு இதானா உடனே வரும்னு சொல்ல முடியாது அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பேக்டு செல்லில் வந்து ரொம்ப குறைச்சி இது இந்த இந்த கிருமியை வந்து ஹெச்ஐவி வந்து பிளாஸ்மா மூலமாக தான் போதும் இது வந்து நம்ம செப்பரேட் பண்ணி பேக்கடு செல் கொடுக்குறோம் அது போக வி ஆர் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஷூர் இதில் வந்து நம்ம அந்த பிளட்டு எடுத்ததில்லை அந்த பிளட் பேக்கு பார்த்ததில்ல நெகட்டிவ் அதுக்கு மேலே இதில் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை வேறு வழிகளில் குழந்தைக்கு எச்ஐவி பரவியிருக்க வாய்ப்புள்ளதாகவும் கோவை அரசு மருத்துவமனை டீன் அசோகன் தெரிவித்துள்ளார்